ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளோடு கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2020 நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடரில் தற்போது முக்கியமான 12 வீரர்களோட அடிப்படை விலை வந்து தற்போது ஐபிஎல் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். 2020 நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்கான ஏலம் இந்த டிசம்பர் மாதம் 19 நடைபெற இருக்கு. இதனைத் தொடர்ந்து தற்போது உலகில் உள்ள கிரிக்கெட் ரசிகளோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அனைத்து அணிகளுமே தங்கள் அணியில் தக்க வைத்துக் கொள்ள விரும்பும் வீரர்கள் மற்றும் தக்க வைத்துக் கொள்ள விரும்பாத வீரர்களோட பட்டியலை வெளியிட்டுட்டாங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது ஐபிஎல் நிர்வாகம் ஒரு புதிய தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது மொத்தம் 12 முக்கியமான வீரர்களுடைய பெயரை வெளியிட்டு அவங்களுடைய அடிப்படை விலையையும் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி பேட்ஸ்மேனான கிளென் மேக்ஸ்வெல் அடிப்படை விலை 2 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதே போல ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான பேட் கமின்ஸ், ஆஸ்திரேலியாவின் அதிரடி வீரரான கிறிஸ்லின், தென்னாப்பிரிக்காவின் வேகப்பந்து வீச்சாளரான டேல் ஸ்டெயின் இவங்களுடைய அடிப்படை விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்திய அணியின் பேட்ஸ்மேனான ராபின் உத்தப்பாவின் அடிப்படை விலை 1.5 கோடி ரூபாயாகவும், இங்கிலாந்தை சேர்ந்த பேட்ஸ்மேனான ஜேசன் ராய்க்கு 1.5 கோடி ரூபாயும், நியூசிலாந்து அணியின் பேட்ஸ்மேனான காலின் மன்றோ அவர்களுக்கு அடிப்படை விலை 1 கோடி ரூபாயாகவும், வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பவுலரான ஷெல்டன் காட்ரோல் அவர்களுக்கு அடிப்படை விலை 50 லட்சமாகவும், யூசுப் பதான் அவர்களுடைய அடிப்படை விலை 1 கோடி ரூபாயாகவும், இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டரான சாம் கரன் அவர்களுடைய அடிப்படை விலை 1 கோடி ரூபாயாகவும், பியூஷ் சாவ்லா அவர்களுடைய அடிப்படை விலை 1 கோடி ரூபாயாகவும், கிறிஸ் வில்லியம்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பவுலரான கிறிஸ் வில்லியம்ஸ் அவர்களுடைய அடிப்படை விலை 50 லட்சமாகவும் தற்போது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஐபிஎல் ஏலம் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் தற்போது இந்த தகவல் ரசிகர்களிடையே பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.